श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगताम्पती यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समधनिष्टजगद्धितार्थं प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवाद एष शरणागतिमन्त्रसारः। द्वयमन्त்ரத்தினுடைய விவரணமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கத்யத்ரயத்திலே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் நாராயணாய அப்படின்னு சொல்லச்ச இந்த ஆய அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் அது பலனை சொல்லுகிறது நாராயணனின் பொருட்டு அப்படின்னு. அப்போ அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவது என்று பலனை பிரார்த்திக்கும் ரூபமாக இருக்கு. அதை இங்கே அழகா பிரார்த்திக்கிறார். எனக்கு ஞானம் வேணும், எனக்கு பக்தி வேணும், என்னை ஞானியாக ஆக்கி என்னை பக்தியாக பக்திமானாக ஆக்கணும். அது மட்டும் இல்லாமல் பரபக்தி பரஜானம் பரமபக்தி இதுவே எனக்கு சுபாவம் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடணும். அதுக்கப்புறம் இந்த பரபக்தி பரஜானம் பரமபக்தி இதனாலே வரக்கூடிய ஒரு பகவத் அனுபவம், அந்த அனுபவத்தினாலே நான் எம்பெருமானுக்கு இடைவிடாமல் கைங்கரியம் பண்ணுபவனாக ஆக வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். எப்பவுமே பலனை பிரார்த்திக்கிற மாதிரி தானே இருக்கும். பலனை நம்ம பிரார்த்திப்போம், உபாயத்தை அனுஷ்டிப்போம், அப்படிதானே இருக்கும். பிரார்த்தனா தசை தானே இருக்கும். அதனால அப்படிப்பட்ட பலனை பிரார்த்திக்கிறார் அப்படின்னு இருக்கு. இதுல என்னை ஞானியாக ஆக்கு, என்னை பரபக்தி உடையவனாக ஆக்கு அப்படின்லாம் சொல்ற, இதெல்லாம் வந்து எதற்காக சொல்றார் ஸ்ரீபாஷ்யகாரர் இங்க சாதிக்கிறார். ஸ்லோகத்ரயோதிக ஞானினம் மாம் குருஷ்வ, முதல்ல கத்தியத்தை செவிப்போம் நம்ம. முதல்ல தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏகபக்திர் விசேஷியதே பிரியோஹி ஜானினோ அத்யர்த்தம் அகம் சசமம் அப்ரியஹ உதாரா சர்வ ஏவைதே ஜானி த்வாத்மைவ மே மதம் ஆஸ்தித சகி யுக்தாத்மா மாமே வானுத்தமாம் கதிம் பகூனாம் ஜன்மனா அமந்தே ஜானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ இதி ஸ்லோகத்ரயோதித ஜானினம் மாம் குருஷ்வ புருஷஸ்வர பராத்த பக்தியா லப்யஸ்தனன்யயா பக்தியா தனன்யயா சக்யஹ மத் பக்திம் லபதே பராம் இதி ஸ்தானத்ரயோதித பரபக்தி யுக்தம் மாம் குருஷ்வ பரபக்தி பரஜான பரமபக்தி ஏகஸ்வபாவம் மாம் குருஷ்வ பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத பரிபூர்ணானவரத நித்ய விசததம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவ அகம் ததாமித பகவத் அனுபவ ஜனித அனவதிகாதிசய பிரீதிகாரித அசேஷ வஸ்தோசித அசேஷ சேஷதைக ரதிரூப நித்ய கிங்கரோ பவானி என்பதாக இங்க பிரார்த்தனை இருக்கு. இப்ப இதுல பார்த்தோம்னா நாலு நாலு பிரார்த்தனை இருக்கு. முதல் பிரார்த்தனை என்னன்னு கேட்டா ஸ்லோகத்ரயோதித ஞானினம் மாம் குருஷ்வ, என்னை ஞானியாக ஆக்கிவிடு அப்படிங்கிறது முதல்து. ரெண்டாவது பரபக்தி யுக்தம் மாம் குருஷ்வ, என்னை பரபக்தி உள்ளவனாக ஆக்கிவிடு ரெண்டாவது. மூணாவது பரபக்தி பரஜான பரமபக்தி ஏகஸ்வபாவம், பரபக்தி பரஜானம் பரமபக்தி மூணு தான் எனக்கு சுபாவம், இவருக்கு அதுதான் சுபாவம் அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு பரபக்தி பரஜானம் தான் சுபாவம், அந்த மாதிரி என்னை ஆக்கிவிடு அப்படின்ன. நாலாவது அந்த பரபக்தி பரஜான பரமபக்தினாலே மேலும் மேலும் அதிகமாக்கப்பட்ட பகவத் அனுபவத்தினாலே விளைந்த கைங்கரியவானாக என்னை ஆக்கிவிடு அப்படின்னு இருக்கு.
நாலு பிரார்த்தனை இதுல சாதிக்கிற. இதுல வந்து இந்த பரபக்தி, பரஜானம், பரமபக்தி இதெல்லாம் பகவத்கீதையில இதை பத்தியாக கண்ணன் சாதிச்சிருக்கான். அதனால பகவத்கீதையிலிருந்து சில ஸ்லோகங்கள்லாம் எடுத்து காமிச்சு அந்த ஸ்லோகத்துல சொன்னியேப்பா நீ அந்த மாதிரி பரபக்தி உள்ளவனா என்ன ஆக்கு, அந்த ஸ்லோகத்துல நீ ஞானின்னு சொன்னியே அந்த மாதிரி ஞானியாக என்னை ஆக்கு அப்படின்னு பகவான் கிட்ட பேசும்போது அவர் சொன்னதையே பகவான் பகவத்கீதையில சொன்னதையே எடுத்து காமிச்சு அந்த மாதிரியாக என்னை ஆக்கிவிடு அப்படின்னு அழகா பிரார்த்திக்கிறார். அழகா சொல்றதுக்கு இதுதான் வழி, நீங்க தான் அன்னைக்கு சொன்னங்கோ அதே மாதிரி அப்படியே செஞ்சிருங்கோ அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னார்னு வச்சுக்கோங்கோ, அவருக்கு அதை பத்தியான ஐடியா நல்லா இருக்கும். நம்ம வந்து பரபக்தினா என்ன, பரஜானா என்ன, நம்ம விசதீகரணம் எல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க சொன்னங்களோ இல்லையோ அதே மாதிரி செஞ்சிருக்கோ அப்படின்னா அவருக்கு நன்னா புரிஞ்சிடும். என்ன அவர் எந்த ஐடியால சொன்னாரோ அந்த ஐடியால அவர் பண்ணிடுவார். அந்த மாதிரி இங்க பகவத்கீதையில நீ சொன்னியப்பா அந்த மாதிரி என்ன பண்ணிவிடு அப்படின்னு அழகாக இங்க விஜ்ஞாபனம் அப்படிங்கிறது இருக்கு. இதுல வந்து முதல்லயே பரபக்தி, பரஜான, பரமபக்தி என்ன அப்படிங்கறத பத்தி முதல்லயே வந்திருக்கு. அதாவது புருஷகார பிரபத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பிராட்டியனிடம் பிரபத்தி பண்ணும்போது ஆரம்பத்திலேயே பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகலேகாந்திக அத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி கிருதா அப்படின்னு தான் அங்கே வந்திருக்கு. அங்க சொன்ன விஷயம்தான் இப்ப கிட்டத்தட்ட அதைத்தான் அங்க அந்த மாதிரியாக பகவத் அனுபவம் வரணும், கைங்கரியம் வரணும், பகவத் அனுபவம் வரணும், அதுக்கு தேவையான பரபக்தி பரஜானங்கள்லாம் வரணும், அதுக்கு நான் வந்து சரணாகிதி பண்ணணும், அதுக்கு அந்த சரணாகதி ரன்னா நடக்கணுங்கிறதுக்காக தாயார்கிட்ட பிரார்த்திக்கிறார் அப்படின்னு அங்க வந்தது. அதே தான் இப்பவும் சொல்றார், எனக்கு இந்த பரபக்திகள்லாம் வரணும் அப்படின்னு. இதுல நிறைய சந்தேகங்கள்லாம் வரும், அதுக்கெல்லாம் வந்து சுவாமி தேசிகன் அழகா சமாதானம் சாய்ச்சிருக்க, இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் ஆச்சரியமான அர்த்தமும் சாய்ச்சிருக்க, பகவத்கீதையில இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தமும் அழகா இருக்கு. இதுல பரபக்தி, பரஜானம், பரமபக்தி இதெல்லாம் வந்து உபாசனம் பண்றவனுக்கு தானே, இதெல்லாம் சரணாகதி பண்றவனுக்கு இதெல்லாம் ஏது அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு கேள்வி வரும். ஏன்னா பரபக்தி அப்படின்னா அதெல்லாம் உபாசனத்தினுடைய ஒரு நிலை, பக்தி யோகம் அப்படின்னு உபாசனத்தை தானே சொல்றோம். அதனால பரபக்தி, பரஜானம், பரமபக்தி எல்லாம் அதெல்லாம் உபாசனத்துல வேணா வரலாம், நமக்கு எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதுல வந்து சுத பிரகாசிகாச்சாரியார் அழகா ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்காரு கத்தியத்திரியத்துக்கே. அவர் ரொம்ப வியக்தமா ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார், சரணாகதி பண்றவனுக்கு பரபக்தி அப்படின்னா சரணாகதி தான் பரபக்தி அப்படின்னு வச்சுக்கணும். அதாவது உபாசனம் பண்றவனுக்கு பரபக்தி அப்படிங்கிறது அந்த உபாயம் சொல்ற மாதிரியாக இவனுக்கு பரபக்தின்னா சரணாகதியே பரபக்தி ஸ்தானத்துல வச்சிருவோம். அப்புறம் பரஜானம், பரமபக்தி இந்த ரெண்டும் சரணாகதிக்கு அப்புறம் வரணும், அதை பிரார்த்திக்கிறான்னு வச்சுக்கலாம். வரணும்னா கட்டாயம் வரணும்னு இல்லை, சரணாகதி பண்ணி முடிச்சவன் அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் இங்க இருக்கான்னு, அப்ப சரணாகதிக்கு அனுகுணமா இவன் நடந்துக்கிறான். பின்னாடி பல காலத்துல பலனை அனுபவிக்கும் போது, அதாவது சீவை கொண்ட லோகத்துல எம்பெருமானை அனுபவிக்கும் போது என்னங்கிறது இருக்கட்டும், இப்போ இடைப்பட்ட காலத்துல சரணாகதி பண்ணி முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்துல எப்படி இருக்கணும் நம்ம அப்படின்னு கேள்வி வரச்ச, ரெண்டு விதமா நம்ம இருக்கணும். ஒன்னு நல்ல ஞானத்தை உடையவனாக பகவானை பத்தியான ஞானம் இருக்கணும், ரெண்டாவது பக்தி இருக்கணும். அது ஞானம் பக்தி இது ரெண்டு தான் நமக்கு வேண்டியது இங்க இடைப்பட்ட காலத்துல. அதனால இது ரெண்டையும் பகவான் கிட்ட பிரார்த்திக்கணுமா, பகவான் பக்திமபி பிரயச்சமே அப்படின்னு ஆள வந்தா பிரார்த்திக்கிறார். அவபோதிதமான இமாம் அப்படிங்கிற எனக்கு ஞானத்தை கொடுன்னார், ஞானத்தை கொடுத்துட்டேனே அப்படின்னா அப்ப பக்தியும் கொடு அப்படிங்கிறார். எனக்கு ஞானத்தையும் கொடு பக்தியையும் கொடு அப்படின்னு இதை பிரார்த்திக்கணும். ஒரு விதத்துல பார்த்தா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், இது ரெண்டு தவிர வேற பிரார்த்திக்க கூடாதுங்கிறார். ஞானம் கொடு, பக்தி கொடு, இதை தவிர வேற எதுவும் பிரார்த்திக்க கூடாதுன்னார். ஏன் அப்படின்னா சரணாகதி பண்ணியாச்சு, ஆத்மாவை பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டு, ஆத்மானா நான் அப்படிங்கிறதானே, நான்கிறதே பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டு அப்புறம் எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? அப்ப நான்கிறத பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்கணும்னா, உன்னுடைய இந்த ஆத்மாவுக்கு உன்னை விட்டு பிரிய முடியாதபடி உன்னுடைய அனுபவத்தை கொடு, அந்த அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரியான ஞான பக்தியை கொடு அப்படின்னு கேட்டா அது சரியா இருக்கும். ஏன்னா பகவான் கிட்ட ஒப்படைச்சாச்சு இல்லையோ, உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு, இன்னொருத்தர் கிட்ட ஒரு வஸ்து ஒப்படைச்சிட்டோம் வச்சுக்கோங்க, நீ உங்களுடையதான் நீங்களே வச்சுக்கோங்க என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நித்தியம் போய்
அவர் கிட்ட போய் நான் உங்ககிட்ட கொடுத்தனே ஒருத்தன் இந்த மாடு மாடு வித்தான் அப்படின்னு ஒரு கதவை சொல்றது உண்டு. மாட்டை வித்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நித்தியம் போய் எங்காத்த மாட்டுக்கு நீ புண்ணாக்கு போட்டியா இதை போட்டியா அதை போட்டியா அப்படின்னு கேட்டு வித்தாச்சுன்னா உன்னோட இது ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு அதோட. அதுக்கப்புறம் இவன் போய் எதுவுமே கேட்க முடியாது. அந்த மாதிரியாக இப்போ ஆத்மாவை எம்பெருமான் கிட்ட சமர்ப்பிச்சாச்சு, இனிமே நமக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் கேட்டா, அந்த மாடு அவங்ககிட்ட இருக்கு அது சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அந்த மாதிரியாக இது இவன் வந்து எம்பெருமான் கிட்ட இந்த ஆத்மா இருக்கும் இல்லையோ இது சௌக்கியமா இருக்கணும்னா எம்பெருமானுக்கு அனுகூலமா இருக்கணும், ஏன்னா அவனுடைய தானே. அதுக்காக ஞானம் பக்தி இதுதான் இதுதான் பிரார்த்திக்கலாமா. தத்பாத பக்தி ஞானாபியம் பலம் அந்நட் கதாச்சன நயாச்சேத் புருஷம் விஷ்ணு புருஷா புருஷாக விஷ்ணு. இதை தவிர வேற எதுவும் பிரார்த்திக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வச்சனம் வேற எடுத்து சாதிச்சிருக்காரு. அதனால ஞானம் பக்தி இது ரெண்டையும் பிரார்த்திக்கலாமோ இல்லையோ அதைதான் இங்க முதல்ல வந்து ஞானினம் மாம் குருஷ்வ அப்படின்னு சொல்லிட்டு பரபக்தி யுக்தம் மாம் குருஷ்வ அப்படின்னு எம்பெருமானார் வந்து வித்யத்தேயத்துல ஞானத்தையும் பக்தியும் பிரார்த்திக்கிறார் அப்படிங்கிறது வியாக்கியானம். அப்போ இப்ப பிரார்த்திக்கக்கூடிய இந்த ஞானம் பக்தி இது ரெண்டுமே உபாயம் இல்லை. உபாயங்கிறது சரணாகதி தானே, அது ஏற்கனவே பண்ணியாச்சு. இப்போ சுதப்பிரகாசகாச்சாரி சாய்ச்சது சொன்ன பரபக்தி பரஜானம் பரமபக்தி இருக்கும் இல்லையோ, பரபக்திங்கிறது சரணாகதி, அப்புறம் பரஜானம் பரமபக்தி இது ரெண்டையும் நாம பிரார்த்திக்கிறோம். இது ரெண்டும் உபாயம் இல்லை, உபேயம்னு வச்சுக்கலாம். பலம் நமக்கு பின்னாடி வரப்போறது தான் பெரிய பலன், முக்கிய பலன். இருக்கிற காலத்துல அந்த பலத்துல கொஞ்சம் அனுபவிக்கலாமே, அது வேண்டான்னு விடுவானே அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்கிற கொஞ்ச காலமும் எனக்கு அந்த ஞான பக்தியை கொடு அப்படின்னு பிரார்த்திக்கலாம். அதுதான் பரஜானம் பரமபக்தி அப்படின்னு சரணாகதி பண்றோம் விஷயத்துல நம்ம இப்படி வச்சுக்கலாம் என்பதாக சாதிச்சிருக்கேன். சுவாமி தேசிகனும் அந்த மாதிரியாக பரஜானம் பரமபக்தி எல்லாம் உபேய கோட்டியில இருக்கு, உபாய கோட்டியில கிடையாது. அவனுக்கு வேணா பக்தியோகம் பண்றவனுக்கு அதெல்லாம் உபாய கோட்டியில இருக்குமா இருக்கலாம், ஆனால் உபேய கோட்டியில இது இருக்கு என்பதாக சாதிக்கிறார். அது எப்படி உபாய கோட்டி கோட்டினா என்னச்சாலும் உபாயத்துக்குள்ள இருக்குன்னு அர்த்தம், உபேய கோட்டினா உபேயமாக இருக்குன்னு அர்த்தம். உபயம்னா பலன் இங்க வச்சுக்கணும், பலமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து நமக்கு உபாயங்கிறது முடிஞ்சு போச்சு, அப்புறம் நம்ம பலன்கிறது மோட்சத்தில் வரப்போறது, இருக்கிற கொஞ்ச காலம் அந்த பலனுடைய ஒரு சாய கொஞ்சம் நமக்கு கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு அப்ப அதை நினைச்சிட்டு நம்ம நொட்டை விட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்ற வழியோ அந்த மாதிரி ஆனந்தமா இருக்கலாம். அதுக்காக வந்திருக்கு இதெல்லாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவா பக்தி அப்படின்னா இந்த இடத்துல பக்தி அப்படின்னு சொல்லும்போது எம்பெருமானை சேவிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆசை, அளவு கடந்த ஆசை இதுதான் பக்தி. ரொம்ப ரொம்ப ஆசை எம்பெருமானை சாட்சி சேவிக்கணும்னு வெறும் சேவிக்கணும்னு இல்லை, கண்ணால பார்க்கணும், நேர பார்க்கணும், கண்ணால பகவத் தரிசனம் அப்படின்னு சொல்றவன் தரிசனாக்கார ஞானம் அப்படின்லாம் சொல்லுவான். அந்த மாதிரியாக எம்பெருமானை சாட்சாத்தாக நேர பார்க்கற மாதிரி, கண்ணை திறந்தா கண்ணில் எம்பெருமான் தான் தெரியணும், மேகத்தை பார்த்தா மேகம் வந்து எம்பெருமானா தெரியணும், அந்த மாதிரி எம்பெருமானை நேர பார்க்கற மாதிரி தெரியணும், அந்த ஒரு ஆசைக்கு பரபக்தி அப்படின்னு பெயர். அப்படி எம்பெருமானை நேரையே பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் கண்ணனுடைய சேவை அப்படின்னு இருந்தா அது பரஜானம் அப்படின்னு பெயர். அந்த பரபக்தி இது முதல்ல, அதுக்கப்புறம் ரெண்டாவது பரஜானம், மூணாவது பரமபக்தி மூணாவது நிலை. அதனால முதல்ல பரபக்தி எம்பெருமானை நேர சேவிக்கணும் நேர சேவிக்கணுங்கிற ஆசை, கண்ணால பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை. சுவாமி நம்மாழ்வாருக்கு சுவாமி நாதமுனிகளுக்கு இவ்வாளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆசை ரொம்ப அதிகமா இருந்துதான். மேகத்தெல்லாம் பார்த்து பார்த்து குதிப்பாராம் நாதமுனிகள் என்பதாக சொல்லுவார்கள், ஏன்னா கண்ணன் சேவை இருக்கிற அப்படின்னால. அப்ப வந்து பரபக்தினா மேல மேல, அதாவது கண்ணனை நேர சேவிக்கணும்னு ஆசை, பரஜானம்னா அப்படி நேர சேவிச்சா வரக்கூடிய அனுபவம், நேர சேவித்தல் தான். பரமபக்தி அப்படின்னா அப்படி நேர சேவிக்கும் போது அந்த சேவையை தொடர்ந்து அப்படியே இருக்கணுமே அப்படின்னு ஆசை. நேரம் ஒருதம் பட்டன் பெருமாள் சேவை சாச்சின்னு மறைஞ்சுட்ட மின்னல் தோன்றி மறையிற மாதிரி, மேகங்களுக்கு நடுவில் திடீர்னு கண்ணன் தோன்றி மறைந்து விட்டான் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது அப்படியே பெருமாளை சேவிக்கும் போதே ஐயோ இது போட்டு போறதே இது போகாம இப்படியே இருக்கணுமே தொடர்ந்து இருக்கணுமே தொடர்ந்து இருக்கணுமே அப்படின்னு மறுபடியும் ஒரு ஆசை ஒண்ணு வந்தா அதுக்கு பரமபக்தி அப்படின்னு பெயர். இந்த பரஜானங்கிறது தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு, இதுதான் பரபக்தி பரஜான பரமபக்தி அப்படிங்கிறது. இது உபாசனம் பண்றவாளுக்கு அவளுக்கு தரிசன சமானாக்கார ஞானம் அப்படின்னு உபாயத்திலே ஒண்ணு சொல்லியிருக்கா. அதாவது உபாயத்திலே கண்ணை மூடிந்து பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அப்ப வந்து பகவானை நேர பாக்குற மாதிரியான ஞானம் வந்துருவான். கண்ணு மூடிட்டு இருந்தா கூட நேர பகவான் வந்து நிப்பான்,
அந்த ஞானம் அந்த ஒரு தரிசனம் அவளுக்கு வந்துடும். அந்த தரிசனம் வரணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டா பரமபக்தி, அதுக்கப்புறம் பரபக்தி, அதுக்கப்புறம் தரிசனம், அதுக்கப்புறம் தொடர்ந்து இருக்கணும் பரமபக்தி, இந்த மாதிரி எல்லாம் வரும். சரணாகதி பண்றவனுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரியாக இன்னாலாம் இவ்வளவு பெரிய நிலை வராது, ஆனால் இங்க இருக்கிற காலத்துல எனக்கு கொஞ்சம் ஞானமும் கொஞ்சம் பரம பக்தியும் இருக்கும்படியாக பாரு, இருக்கும்படியாக நீ அனுகிரகம் பண்ணு, அப்படியாக என்னை ஆக்கு என்பதாக பிரார்த்திக்கிறார். இதுல முதல் ரெண்டு பிரார்த்தனையை முதல்ல பார்ப்போம். முதல் பிரார்த்தனை ஞானியாக என்னை ஆக்குன்னு, ரெண்டாவது பிரார்த்தனை பக்திமானாக என்னை ஆக்கு அப்படின்னு. இங்க ஞானம் ஞானி பக்திமான் அப்படின்னு சொல்றதுல சாதாரணமா நம்ம போல ஞானி பக்திமான் இந்த அர்த்தம் இல்ல, பகவத் அனுபவத்துல வரக்கூடிய ஞானி பக்திமான் அப்படின்னு சொல்றாரு. எல்லா வருடம் பக்திமான் தானே, பக்தி இருக்கு இவருக்கு, பக்தி இருக்கு இவர் பக்திமான் சொல்றமோ இல்லையோ, அதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள். இவர் நல்ல ஞானிங்கிறதோ நிறைய படிச்சிருக்காருங்கிற அர்த்தத்துல ஞானின்னு சொல்றோம், நல்ல சேவையெல்லாம் கைங்கரியங்கள்லாம் பண்றார் பிரீத்தியோடு பண்றாருங்கிற ரீதியில பக்திமான் சொல்லுவான், அதெல்லாம் இங்க சொல்லல. இங்க வந்து என்ன கேட்டானா, அந்த ஸ்லோக பிரயோதித்த ஞானினம்மாம் குருஷ்வ, நீயே சொன்ன ஞானியாக என்னையாக்குன்னு பகவத்கீதையில மூணு ஸ்லோகத்துல கண்ணன் வந்து ஞானியை பத்தி விசேஷமாக சொல்லியிருக்கானா, அந்த மூணு ஸ்லோகத்தை எடுத்து அப்படியே காமிக்கிறார். தேசாம் ஜானி நித்தியுக்தா ஏக பக்திரு விசேஷியதே பிரயோகி ஜானினோ தீர்த்தம் அகம் சதம் அவ பிரியா அப்படின்னு ஆரம்பிச்சு, அதாவது என்ன கேட்டா சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுகத்தினோ அர்ஜுனன், கண்ணன் வந்து என்னுடைய பக்தர்கள் நாலு விதம் அப்படின்னு பிரிச்சார். முதல்ல சில பேர் வந்து துக்கம் போகணும்னு என்ன ஆசிரிக்கிறவர்கள், சில பேர் ஐஸ்வர்யம் வரணும் அப்படின்னு ஆசிரிக்கிறவர்கள், கைவல்யம் வரணும் அப்படின்னு ஆசிரிக்கிறவர்கள், மோட்சம் வேணும் அதாவது ஞானியா இருக்கிறவர்கள், இப்படி நாலு பேர் மோட்சத்துக்காக அதாவது நானே பலனா வேணும்னு ஆசிரிப்பவர்கள். இதில் நாலாவது அவளுக்கு தான் ஞானி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. ஆர்த்தா ஜிஜ்ஞாசுகு அர்த்தார்த்தி ஞானி அப்படின்னு நாலு பேருக்கும் பெயர் இருக்கு. இதுல நாலாவது சொன்ன ஞானி அப்படிங்கிறத பத்தி நாலு பேரையும் கண்ணன் சொல்லிட்டு அந்த ஞானியை பத்தி தனியா மூணு ஸ்லோகம் சொல்லியிருக்காரு, அதான் இப்ப எடுத்திருக்க. தேசாம் ஞானி நித்திய யுக்தா, இந்த நாலு பேர் இருக்காளே அதுல ஞானிங்கிறவன் ரொம்ப விசேஷமானவன், நித்திய யுக்தகனா எப்போதும் யோகம் பண்றவன் அப்படின்னு அர்த்தம், இடைவிடாமல் யோகம் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா மற்ற பேர்லாம் அந்தந்த பலன் கிடைக்கிற வரைக்கும் யோகம் பண்ணுவான், பலன் கிடைச்சப்பறம் யோகத்தை விட்டுடுவான் அப்படிதானே. ஒரு ஐஸ்வர்யம் வேணும்னு யோகம் பண்றவன், ஐஸ்வர்யம் கிடைச்சாச்சுன்னா யோகத்தை விட்டுடுவான். துருவன் வந்து யோகம் பண்ண நல்ல ஸ்தானம் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்தானம் கிடைக்கும்னு பகவான் அனுகிரகம் பண்ண உடனே அவருடைய யோகம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானே. ஆனால் ஞானிக்கு அப்படி கிடையாது, அவன் கடைசி வரைக்கும் யோகம் பண்ணிட்டே இருப்பான். அப்புறம் ஏகபக்திஹி அப்படின்னு, ஏகபக்திஹி அப்படின்னா அவனுடைய பக்தியில ரெண்டாவது கிடையாதுன்னு அர்த்தம், பக்தி ஒண்ணுதான் வேற கிடையாது. அதாவது ஒரு பலனை அபேட்சிச்சு பக்தி பண்றவனுக்கு அந்த பக்தியும் உண்டு பலனும் வேணும், பக்தியும் நடக்கும், எனக்கு இந்த பலனும் வேணும்னு அந்த எண்ணமும் இருக்கும், எனக்கு அந்த பலன் கிடைக்கணுமே அந்த பலன் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சேவிச்சுட்டு இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரியாக சேவையும் சேவிச்சுட்டு இருப்பான், பலனையும் ஒரு கண்ணோட்டம் ஒண்ணு இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி மற்ற பலனை அபேட்சிக்கிறவாளுக்கெல்லாம் பக்தியும் இருக்கும் பலத்துல ஆசையும் இருக்கும், ஆனா இந்த ஞானிக்கு பலத்துல ஆசைங்கிறது கிடையாது, பக்தி ஒண்ணுதான் இருக்கும். அதனால ஏக பக்தி விசிஷியதே, அப்படிப்பட்ட ஞானி ஒரு குறிப்பிடப்பட்டவன், மற்ற மூணு பேர் மாதிரி உனக்கு நினைச்சுடாதுவா. பிரயோகி ஞானினோ தீர்த்தம், இந்த ஞானிக்கு நான் ரொம்ப பிரியமானவன், கண்ணன் சொல்ற வார்த்தை ஞானியை கேட்டுப்பார் உனக்கு பகவானை எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பிரியமானவன், எந்த அளவு பிரியமானவன் அப்படிங்கிறத என்னாலேயே வாயால சொல்ல முடியாது அப்படிங்கிற கண்ணன், அந்த அளவு பிரியமானவன். சச்சமம் அப்பிரியாக, அவனும் எனக்கு பிரியமானவன், அந்த ஞானியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஞானிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எந்த அளவும் சொல்ல முடியாத அளவு பிடிக்கும், எனக்கும் ஞானியை ரொம்ப இஷ்டம், எந்த அளவும் சொல்ல முடியாத அளவு இஷ்டம் அப்படின்னு. உண்மையில அவனுக்கு நான் இஷ்டங்கிறது தான் ரொம்ப நிறையா, எனக்கும் அவன் இஷ்டம்தான் அப்படிங்கிற உதாரா சர்வ ஏவைதே. இந்த பக்த இந்த நாலு விதம் சொன்னா இல்லையா, எல்லாருமே உதாரர்கள் அப்படிங்கிட்டா எங்கிட்ட வந்து கேட்டபடினாலே என்னுடைய ஔதாரியத்தை பிரகாசனப்படுத்துபவர்களானபடினாலே அவர்கள் எல்லாருமே உதாரர்கள். ஞானே தோ ஆத்மைவ மேமதம், ஆனா எல்லாருக்கும் எனக்கு பிடிச்சவாதான் இருந்தா கூட அந்த ஞானியானவர் எனக்கு ஆத்மா, என்னுடைய ஆத்மா அவரன் பகவான் சொல்றான், நானே தூ ஆத்மைவமே அப்படின்னு, எனக்கு அவன் ஆத்மா அப்படின்னு. என்ன இப்படி சொல்ற, உனக்கு போய் ஆத்மா யாராவது உண்டாதா, நீ தானே பரமாத்மாவாச்சே, பரமாத்மா அப்படின்னா இவனுக்கு வேற ஒரு ஆத்மா கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஆத்மா தானே பரமா ஆத்மா, அப்ப நீதான் பரமாத்மாச்சே உனக்கு ஆத்மா கிடையாதே
அப்படின்னா வேதம் சொல்லியிருக்கு அப்படின்னா மே மதம் விட்டார், வேதம் சொன்னதை சொல்லல ஏன் அபிப்பிராயத்தை சொல்றேன்னு விட்டார் கண்ணன். இப்போ அந்த ஞானி எனக்கு ஆத்மாங்கிறது என்னுடைய பர்சனல் அபிப்பிராயம் அப்படின்னு, அதாவது ஆத்மா மாதிரி அவ்வளவு வேண்டியவன் அப்படின்ற அர்த்தத்துல இது வந்திருக்கு. ஆஸ்திர சகி யுக்தாத்மா மாமே வானுத்தமாங்கதிம், அந்த யுக்தாத்மா இருக்காரு யோகம் பண்றவர், அவர் என்னையே உத்தமமான கதியாக பற்றி கொண்டிருக்கிறார், பிடிச்சிருக்க கண்ணன் தான் எனக்கு வேற வேண்டாம் அப்படின்னு. பகுனான் ஜென்மனா அமந்தே ஞானவான்மாம் பிரபத்ததே, எத்தனை ஜென்மங்கள் புண்ணிய ஜென்மங்கள் ஆயிரக்கணக்கில் புண்ணிய ஜென்மங்கள் எடுத்தப்புறம்தான் ஞானியாரான் அவன் வந்து என்னை இந்த மாதிரி அடையிறான். வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவனே எனக்கு சர்வம், சர்வம்னா உபாயம் உபேயம் எல்லாம், உண்ணும் சோறு பருகனி தின்னும் வெற்றிலேன்னு சொல்ற மாதிரியா சகலமும் வாசுதேவன் தான், இது மாம் பிரபத்தியதே என்பதாக என்னை அடைகிறான் அப்படின்னு பகவான் சொல்ற வார்த்தை. இதெல்லாம் ஞானியை பத்தி, ஞானிகளும் எப்படிப்பட்டவன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்டா வாசுதேவன் தான் சொருவுமே அப்படின்னு சொல்லுவான். சமஹாத்மா சுதுர்லபா, சமஹாத்மா அந்த ஞானி ஆனவன் மகாத்மாப்பா அப்படின்னு பகவானே சொல்றான். மகாத்மானா மகாமனஸ், மகாமனஸ்கா என்ன அர்த்தம், மகாமனாக அப்படிங்கிற, அதாவது என்ன கேட்டா ரொம்ப மகாமனசுடையவன் அவன், பகவானே தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடையெல்லாம் விட்டுட்டு இருக்கான்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும். சுதுர்லபாக, அவன் கிடைக்க மாட்டான், அப்படிப்பட்ட ஞானி கிடைக்க மாட்டான் அப்படின்னு கிடைக்கமாட்டான், யாருக்கு கிடைக்க மாட்டான்னா கண்ணன் சொல்றா எனக்கே கிடைக்க மாட்டான். யார் ஞானி இருக்கா இந்த மாதிரி, எனக்கே அந்த மாதிரி ஞானி கிடைக்க மாட்டான், உங்களுக்கும் கிடைக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு ஞானி ஆச்சாரியனா கிடைக்கணும்னா கொடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கும் கிடைக்க மாட்டான், யாருக்குமே கிடைக்க மாட்டான். சுதுர்லபா, கிடைக்கவே கிடைக்க மாட்டான்னு அர்த்தம். சுதுர்லபா அப்படின்னா பொதுவாகவே பக்தி உடையவன் கிடைக்க மாட்டான், இந்த மாதிரியான ஒரு ஞானியாக இருக்கக்கூடியவன் அடியோட கிடைக்க மாட்டான் அப்படிங்கிறதாக பகவான் அனுசந்தானம் பண்றான். அப்படிப்பட்ட இது ஸ்லோகத்திரையோதிக ஞானினம்மாம் குருஷு, அந்த ஸ்லோகத்துல நீயே ஞானியை பத்தி இத்தனை போற்றி பாராட்டி சொல்லியிருக்கியே, உன்னுடைய ஆத்மா அப்படின்லாம் சொல்லியிருக்கியே, அந்த மாதிரியான ஞானியாக என்னை ஆக்கிவிடு அப்படின்னு சாதிக்கிறார். இது ஸ்லோகத்ரயோதித ஞானினம் மாம் குருஷ்வ, என்னை ஆக்கிவிடுன்னு சொன்னா பரவாயில்ல, குருஷ்வன்னு பதம் இருக்கு, அது தமிழ்ல சொன்னோம்னா என்னை ஆக்கிக்கொள் அப்படின்னு அர்த்தம், நீயே என்னை ஆக்கிக்கோ அப்படிங்கிறார். நான் உன்னை அனுபவிக்க முடியும், நீ என்ன ஆக்கிக்கொள், ஆக்கிக்கொள்னா அது உனக்குன்னு அர்த்தம், ஆக்கிக்கொள்னு சொல்லியாச்சுன்னா சங்கீதத்துல ஆத்தனை பதம் அப்படின்னு சொல்வா. தமிழ்ல என்னன்னு கேட்டான்னா தலிகை செய்யணும், தலிகை செய் அப்படின்னா தலிகை செய்து கொள் அப்படின்னா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. தலிகை செய் அப்படின்னா நீ தலியை பண்ணு நான் வந்து சாப்பிட்றேன்னு அர்த்தம், தலிகை செஞ்சுக்கோ அப்படின்னா நீ தலி பண்ணி நீயே சாப்பிடுன்னு அர்த்தம், எனக்காக நான் சொல்ல இப்போ நீ தலி பண்ணிக்கோ போ அப்படின்னா நீ தலி பண்ணி நீ சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஞானியாக என்ன ஆக்குன்னு சொன்னா நீ ஞானியாக ஆக்கு நான் ஞானியா இருக்கேன் அப்படி அர்த்தம் சொல்ல, ஞானியாக என்னை ஆக்கிக்கொள் அப்படின்னா என்ன அந்த மாதிரி ஞானியா ஆக்கிக்கோ அப்படின்னா, ஏன்னா நீதான சுதுர்லபான்னு சொல்லியிருக்க, இப்படிப்பட்ட ஞானி எனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லியிருக்கேன், அப்படிப்பட்ட ஞானியாக என்னை ஆக்கிக்கொள். அதனால அதாவது என்ன அர்த்தம் கேட்டேன்னா, எனக்கு இனிமே சரணாகதி பண்ண எனக்கு இருக்கிற குறைகாலம் பகவத் அனுபவம் வரணும், அந்த ஞானிக்கு எந்த பகவத் அனுபவமோ அந்த மாதிரியான அனுபவம் எனக்கு வருமா, அந்த மாதிரி என்னை ஆக்கு அப்படிங்கிறதாக பிரார்த்திக்கிறார் இங்க. அடுத்தது பக்தி, ஞானம் கொடுத்த மாதிரி பக்தியை கொடுன்னு, அதுக்கும் மூணு ஸ்லோகம் பகவத்கீதையில எடுத்திருக்க. புருஷ சவர புரார்த்த பக்தியா லப்யஸ்துவனன்யா, இது ஒண்ணு, பக்தியா துவனன்யா சக்கியா, ரெண்டாவது மத் பக்திம் லபதே பராம், மூணாவது இது ஸ்தானத்ரயோதித பரபக்தி யுக்தம் மாம் குருஷ்வ, பரபக்தி யுக்தனாக பரபக்தி உடையவனாக என்னை ஆக்கிவிடு. முன்னாடி ஸ்லோகத்ரயம்னு சொல்ற, இப்ப ஸ்தானத்ரயம், ஸ்தானத்ரயம்னா மூணு இடத்துல இருக்கு, ஏன்னா பகவத்கீதையில ஒரே இடத்துல இல்லை. முன்னாடி சொன்ன ஸ்லோகத்ரயம் இருக்கோ இல்லையோ, ஞானிக்கு சொன்ன ஸ்லோகத்ரயம், அந்த மூணு ஸ்லோகம் ஒரே இடத்துல இருக்கு, அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் மூணும். இது அப்படி இல்லை, இது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு, அதனால இங்க ஸ்லோகத்ரயம்னு சொல்லலை ஸ்தானத்ரயம்னு போட்டேன். பகவத்கீதையில மூணு இடத்துல சொல்லியிருக்கேன்னு பகவத் ராமானுஜர் எப்படி அழகா ஞாபகம் வச்சுன்னு கண்ணங்கிட்ட கே, நீ மூணு இடத்துல சொல்லிருக்கேன்னா எங்கெங்க அப்படின்னா, எங்கல்ல ஆரம்பத்துல ஒரு தூரம் நடுவில் ஒரு தூரம் கடைசியில் ஒன்று எடுக்கிற பகவத்கீதையிலேயே மூணு இடத்துல நீ சொல்றீக்கோ இல்லையோ, அது அதை பகவான் கிட்டேயே போய்
அந்த மூணு இடத்தையும் எடுத்து சொல்லி அந்த மாதிரியான பக்தி யுக்தனாக என்னை ஆக்கிவிடு அப்படின்னு அழகா பிரார்த்திக்கிறேன். முதல் இடம் என்ன கேட்டா, புருஷ சபர பார்த்த பக்தியாலப்தியா துவனஞ்சயா, பார்த்த அர்ஜுனா அந்த புருஷன் இருக்கானே பரமபுருஷன், அவன் பக்தியாலப்தியா பக்தியினாலைத்தான் அவனை அடைய முடியும், அனன்யா வேறு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காத பக்தியினால் மட்டுமேதான் அவனை அடைய முடியும் அப்படின்னார். யாரை? அந்த புருஷனை. அந்த புருஷன்னா பரமபுருஷன், உத்தம புருஷன். இதுக்கு முன்னாடி ஜீவாத்ம பிராப்தியை பத்தி முதல்ல சொல்லிருக்கார். ஜீவாத்ம பிராப்தி வந்து கைவல்யம், அதை யார் வேணா பிரார்த்திச்சு அடையலாம். ஆனால் இந்த அந்த பரமபுருஷனை அடையணும்னா பக்தி தான் முக்கியமானது அப்படின்னு சொல்றார். அப்புறம் இரண்டாவது இடம், பக்தியா துவனஞ்சயா சக்கியா அகமேவம் விதோர்ஜுன அப்படின்னு, இது விஸ்வரூப தரிசன அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். தன்னுடைய விஸ்வரூபத்தை பகவான் கண்ணன் காட்டி கொடுத்தான் அர்ஜுனனுக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அதை பார்ப்பதற்காக திவ்யமான கண்ணு கூட அர்ஜுனனுக்கு கொடுத்தான். அர்ஜுனன் அண்ணா பார்த்த உடனே அப்ப கண்ணன் சொல்றான், அப்பா நீ பார்த்தையே இது யாராலையும் சட்டுன்னு பார்த்துட முடியாது, இதோ உனக்கு கிடைச்சிருக்கு. நாகம் வேதைகி ந தபசா ந தானேன நச்ச இஜ்ஜயா சக்கிய ஏவம் விதோ திருஷ்டம் திருஷ்டவா நசிமாம் யதா. நீ என்னை இப்ப சேவிச்சியே இந்த மாதிரி யாராலையும் சேவிக்க முடியாது, ஏதோ வேதாத்தியனம் பண்ணதுனாலயும் இப்படி சேவிச்சலாம் அப்படின்னு எல்லாம் நினைக்காத. நாகம் வேதைகி ந தபசா, வேதத்தினாலேயோ தபஸ்னாலேயோ எதுவானாலையோ 10,000 வருஷம் தபஸ் பண்ணவும் கூட என்னை பட்டுன்னு இப்படி விஸ்வரூபம் எல்லாருக்கும் கிடைச்சிருவான்னா, பகவானுடைய விஸ்வரூப தர்சனம் உனக்கு கிடைச்சிருக்கு. பின்ன உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா, பக்தியா தனஞ்சய ஆசக்தியா அகமேவம் விதோர்ஜுன, பாக்குறாள் எப்படி பாக்குறான்னு கேட்டா, பகவானுடைய சேவிக்கிறாளே நிறைய மகரிஷிகள்னா பக்தியினால்தான் சேவிக்கிறான். அனன்யா பக்தியா, வேறு பிரயோஜனம் எதிர்பார்க்காத பக்தியினால மட்டும்தான் பகவானை பார்க்க முடியும், பகவானை அறிந்து கொள்ள முடியும், பகவானை அடைய முடியும். ஞாத்தும் திருஷ்டும் சதத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப, ஞாத்தும் அறிவதற்கோ திருஷ்டும் பார்ப்பதற்கோ, தத்வேன பிரவேஷ்டும் உண்மையில போய் பகவானை அடைவதற்கோ யாரால முடியும்னா, பக்தியா பக்தி உள்ளவனால்தான் முடியும், பக்தியினாலதான் முடியும், வேற எதாலையும் இது சாதிக்க முடியாது. அகம் ஏவம் விதோர்ஜன, என்னுடைய சுபாவம் பா இது, பக்திக்கு தான் நான் சேவை கொடுப்பேன், வேறக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கண்ணன் சொல்லியிருக்கான். அடுத்து மூணாவது இடம், மத் பக்திம் லபதே பராம், இது 18வது கடைசியில 18வது அத்தியாயத்துல, மத் பக்தியும் லபதே பராம், என்னுடைய பக்தியை அவன் அடைகிறான் அப்படின்னு பகவான் சொல்றான். அதான் பக்தி யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டானா, இந்த கீதையில சொன்ன விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட அப்படி சொல்லும் சேர்த்து சொல்லும் போது, இந்த கர்மயோகம் ஞான யோகங்கள்லாம் பண்ணி ஆத்ம சாட்சா்காரங்கள்லாம் வந்தா அதுக்கப்புறம் பக்தி யோகம் வரும் அப்படிங்கிறதுக்காக மத் பக்தியும் லபதே பராம் அப்படின்னு சொல்றான். என்னுடைய பக்திங்கிறது உயர்ந்தது, அது அப்பதான் கிடைக்கும் அப்படின்னா சொல்லியிருக்கான். ஆக நீயே மூணு இடத்துல சொன்னப்பட்ட, மூணு இடத்துல நீயே சொன்ன பரபக்தி, அந்த பரபக்தி உடையவனாக என்னை ஆக்கிவிடு அப்படின்னு. மறுபடியும் ஒரு விஷயம், இங்கே சொன்ன எனக்கு பரஜானம் பரபக்தி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் உபாயத்துல சேர்ந்தது இல்லை. முன்ன சொன்ன மாதிரி இதெல்லாம் உபாயம் இல்லை, பகவத் அனுபவத்துக்காக தான் இதெல்லாம் வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற. பகவத் அனுபவமே அந்த மாதிரி நல்ல அனுபவமா இருக்கட்டுமே, நான் இந்த மாதிரி உபாயம் பண்ணி உன்னை அடையணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்திக்கிறது இல்லை. நல்ல சாதாரண ஞானம் பக்தி அப்படின்னு பொதுவா வச்சுக்கலாம். நம்ம ஞானத்தையும் பக்தியும் பிரார்த்திக்கிறார், நம்ம பொறுத்த வரைக்கும் இப்ப செஞ்சு ஞானத்தையும் பக்தியும் பிரார்த்திக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஞானத்திலேயே நல்ல ஞானமா இருக்கணும், பக்தியிலேயே நல்ல பக்தியா இருக்கணும். அதுக்காக எந்த அளவு நல்ல ஞானம்னா, ஞானிக்கு இருக்கிற மாதிரி ஞானம் வரணுங்கிறார். ஏன்னா ஞானியோட ஞானத்தை தான் நீ கொண்டாடுறேன். அந்த மாதிரி என்ன ஞானம் அவனுக்கு அப்படின்னு கேட்டா, வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு, எல்லாமே பிராபியமும் பிராபகமும் சகலமும் வாசுதேவன் தான், வாசுதேவனை தவிர வேற கிடையாதுன்னு இருக்கான். அந்த அளவு ஞானம் எல்லாம் எனக்கு வந்தா அப்ப நாமளும் நன்னா அனுபவிச்சுட்டு இருக்கலாமே பெருமாளை இங்க இருக்கிற காலத்திலேயே அப்படிங்கிறதுக்காக, எனக்கு ஞானயுக்தனாக என்னை ஞானயுக்தனாக என்னை ஆக்கிக்கொள்ளு, பக்தி யுக்தனாக என்னை ஆக்கிக்கொள்ளு என்பதாக இந்த பகவான் கிட்ட அழகான பிரார்த்தனை வச்ச. அடுத்து மூணாவது, பரபக்தி பரஜான பரமபக்தி ஏகஸ்வபாவம் மாம் குருஷ்வ அப்படின்னு பகவத்கீதையில சொன்ன பரபக்தி பரஜானம் பரமபக்தி இதுதான் எனக்கு சுபாவம் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடு. ஒருத்தருக்கு ஒவ்வொரு சுபாவம் இருக்கும் இல்லையா,
சுபாவோ துரதிக்கிரமஹான்னு சொல்றான் ராவணன். இது என்னுடைய சுபாவமும் சுபாவத்தை மாற்ற முடியாது, நான் யாருக்கும் அடி வழங்க மாட்டேன் அப்படின்னா. சில பேருக்கு நல்ல சுபாவங்கள்லாம் நிறைய இருக்கு, அந்த மாதிரி இவருக்கு என்ன சுபாவம்னா அவருக்கு பக்தி தான் சுபாவம் அப்படின்னு சொல்லணும் ஜனங்கள்ல. ஞானம் பக்தி தான் அவருக்கு சுபாவம், வேற கிடையாது. அந்த மாதிரி என்ன ஆக்கிவிடு அப்படின்னு அழகா பிரார்த்திக்கிற பரபக்தி. அதுலயும் பரபக்தி பரஜான பரமபக்தி அப்படின்னு சொன்ன அந்த ஏகஸ்வபாவம், அது தவிர வேற கிடையாது, அந்த மாதிரி ஆக்கி விட்டுடு அப்படின்னா. ஆனா இதுலயும் ஒரு சந்தேகம் வரும், அந்த மாதிரி ஆக்கி விட்டுடா, அதுக்கப்புறம் சம்சாரம் என்ன மோட்சம் என்ன ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? அதாவது பரபக்தி பரஜான பரமபக்தி ஏகஸ்வபாவம், ஏகஸ்வபாவம்னா இது ஒண்ணுதான் சுவாவம், வேற எதுவுமே தெரியாது அப்படின்னா அப்படிப்பட்ட நிலை சம்சாரத்துல நமக்கு வராது. நாம தான் ஏத்த தேகாவசானின்னு கேட்டிருக்கோம், ஐயோ இந்த சரீரம் முடிவில்னு கேட்டோம்னா அப்ப இந்த சரீரம் வேணும் தான் அர்த்தம். இந்த சரீரம் வேணும்னா அந்த சரீரத்தோடு வரக்கூடிய சுக துக்கங்கள்லாம் நாம வந்து அனுமதி பண்ணியிருக்கோம், இதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு தானே சொல்றோம். அப்ப அந்த சுக துக்கங்கள்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு தானே நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கிச்ச பரபக்தி பரஜான பரமபக்தி ஏகஸ்வபாவம், இது ஒண்ணுதான் சுபாவம் வேற இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படி பிரார்த்திக்க முடியும் அப்படின்னா இந்த மூணாவது பிரார்த்தனை இருக்கும் இல்லையோ, பரபக்தி பரஜான பரமபக்தி ஏகஸ்வபாவம் அப்படிங்கிறது. இது இப்ப இல்ல, கடைசி காலத்துல வர வேண்டியது. சரீர பாத சமய பாவினா புத்தியாக்காரான் அபியர்த்தையதே அப்படின்னு சொல்ற சரீர பாத சமயத்துல கடைசி காலத்துல, அதாவது நான் ஆஞ்சு அஞ்சு ஓஞ்சு எல்லாம் முடிஞ்சு போன புறம் போரும் பகவான் திருவடி சேர்த்துண்டா போறோம்னு ஒரு காலம் வரும் இல்லையோ, அந்த காலத்துல பரபக்தி பரஞ்ஞான பரபக்தி ஏக்க சுபாவனாக என்ன ஆக்கிடும். அப்படியே நான் வேற கஷ்டங்கள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, வேற சிந்தை கஷ்டம்னு இல்லை, சிந்தை இந்த கவலை அந்த கவலை எல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி என்னை ஆக்கிட்டு உன் திருவடியில் சேர்த்துக்கோ அப்படின்னு சரீர பார்த்த சமயத்துல. அப்ப இன்னும் நமக்கு வைராக்கியங்கள்லாம் நன்னா வந்துருமா இருக்கும். அப்போ அந்த சமயத்துல இந்த மாதிரி என்னை ஆக்கிந்து உனக்கு என்னை கூட்டுக்கொள் அப்படிங்கிறதுக்காக இதை பிரார்த்திக்கிற பரபக்தி பரஜான பரமபக்தி ஏகஸ்வபாவம் மாம் குருஷ்வ அப்படின்னு. அப்படி இல்லட்டா இன்னொரு வியாக்கியானம் பண்ணிருக்கார் சுவாமியே அதவா அப்படின்னு சொல்லிட்டு, இது இங்க இல்ல மோட்ச தசையில இருக்கிறத பிரார்த்திக்கிறார். மோட்ச தசையில பரபக்தி பரஜான பரமபக்தி ஏக சுபாவமாக என்னை ஆக்கிவிடு அப்படின்னு. ஏன்னு கேட்டா ஏக சுபாவம் போட்டுக்கொள்ளியும், அது என்ன ஆனாலுமே சம்சார திசையில வராது. ஏக சுபாவம்னா இது ஒண்ணுதான் சுபாவம், வேற சுபாவம் இல்லைன்னு அர்த்தம். பரபக்தி பரஜான பரமபக்தி ஏக சுபாவங்கிறது என்னதான் ஆனாலுமே சம்சார திசையில வர்றது கஷ்டம். அதனால இது மோட்ச திசையில இருக்கக்கூடிய பரபக்தி பரஜான பரமபக்தி தான் சொல்ற அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். ஆனா பின்னாடி அடுத்தது வருது, பரபக்தி பரஜான பரமபக்திகிருத பரிபூர்ண அனவரதா அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்தது ஒண்ணு வருது, அது மோட்ச திசை தான் சொல்றது. அப்ப அங்க சொல்றாரு, இங்க எதுக்கு மறுபடியும் சொல்ற? அதனாலதான் முதல்ல வேற வியாக்கியானம் பண்ண. அடுத்து நாலாவது இல்ல, அதாவது நாலு பிரார்த்தனை இருக்கொள்ளியோ, அதுல நாலாவதுல இந்த பரபக்தி பரஜானன் வரப்போறது, அது மோட்ச திசையில இருக்கிறத சொல்றது. இப்ப சொல்றது என்ன, இப்ப பிரார்த்திக்கிறது என்னன்னு கேட்டா, இப்ப பரபக்தி பரஜான பரபக்தி ஏக சுபாவங்கிறது இப்ப என்னன்னாலும் வராது. அதனால ரெண்டுத்துக்கும் ஏத்த மாதிரி சுவாமி தேசிகன் சரீர பார்த்த சமயம் அப்படின்னு சொல்றார், சரீரம் போகும்போது அப்படின்னு. ஏன்னு கேட்டா சரீரம் போகும்போது ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்கு, அது பின்னாடி வரப்போறது. பகவான் பதில் சொல்லச்ச, சரீர பார்த்த சமயத்து கேவலம் மதி எய்வ தேவை அதி புத்தா மாமேவ அவலோகையன்னு அப்படின்னு பகவான் பதில் சொல்றாரு இதுக்கெல்லாம். இதுக்கு அடுத்த சொன்னிக்கே அதுதான், இது முடிஞ்சாச்சுன்னா அடுத்து பெருமாள் பதில் சொல்றதுதான் வரப்போறது. இவர் கேட்டதுக்கெல்லாம் அப்படியே பதில் வரப்போறது மொத்தத்துக்கும், இதுல ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு பதத்துக்கும் பதில் வரப்போறது. அதுல அப்படி பகவான் பதில் சொல்லும் போது சரீர பார்த்த சமயே அப்படின்னு கடைசியில சரீரம் விடும்போது உனக்கு அந்த கேவலம் நான் என்னுடைய அனுகிரகத்தினாலே உனக்கு ஞானம் ஒண்ணு வரும், அந்த ஞானத்தினாலே மாமேவ அவலோகையன்னு எனக்கு தரிசன காரணமான சமானாகாரமான ஞானம் வரும், என்ன நேர பார்க்கலாம் அப்படிலாம் சொல்ல போற. அதனால சரீர பார்த்த சமயத்துல இந்த மாதிரி பரஞ்ஞானம் அப்படிலாம் உண்டு இல்லையா, பகவான நேர பார்க்கறது அப்படிலாம் உண்டுன்னு பகவான் சொல்ற. அப்படினால அதுக்கு அனுகுணமாக இந்த மூணாவதுல பரபக்தி பரஞ்ஞான பரபக்தி ஏக சுபாவம்னு சொன்னது சரீர பார்த்த சமயத்துல, சரீர பார்த்தான கீழே விடற சமயம்னு அர்த்தம். அந்த சமயத்துல அது என்ன இந்த மாதிரி ஆக்கிடுன்னு சொன்னார்னு ஒரு வியாக்கியானம். ரெண்டாவது வேக்கம் தான் முக்தி திசையில அப்படின்னு சொன்னார்னு. முக்தி திசையில அடுத்ததுல சொல்ல போறாரு இங்கேயேன்னு சொன்னார்னா, அடுத்ததுல சொல்ல போறது அனுவாதம்னு பெயர். இங்க பிரார்த்திக்கிறார் பரபக்தி பரஜான பரமபக்தியை மோட்ச திசையில எனக்கு கொடுத்துடும் பிரார்த்திக்கிறார்.
அடுத்ததுல என்ன சொல்றான்னா, அந்த பரபக்தி பரஞ்சான பரம பக்தினாலே வரக்கூடிய பகவத் அனுபவத்தினாலே வரக்கூடிய கைங்கரியம் எனக்கு ஆக்கிவிடு, கைங்கரியத்தை எனக்கு கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறதுக்காக வந்தது. வெறும் கைங்கரியம் இல்லை, கைங்கரியம்னா பகவத் அனுபவத்தினாலே, அனுபவ வெள்ளத்தினாலே வரக்கூடிய கைங்கரியம். இந்த அனுபவ வெள்ளங்கிறது வெறும் அனுபவ வெள்ளம் இல்லை, பரபக்தி பரஞ்ஞான பரம பக்தினாலே வரக்கூடிய அனுபவ வெள்ளம் அப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறதுக்காக இதுலேருந்து ஆரம்பிக்கிற பரபக்தி பரஞ்ஞானத்திலேருந்து. அதனால இங்கே பரபக்தி பரஞ்ஞான பரம பக்தி பிரார்த்தனம், அதாவது மோட்ச திசையில வரக்கூடிய பரபக்தி பரஞ்ஞானத்தை மூணாவதுல சொல்ற, அந்த பரபக்தி பரஞ்ஞானத்திலே வரக்கூடிய கைங்கரியத்தை நாலாவதுல சொல்றார் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதாக ஒரு வியாக்கியானம். இது ரெண்டு வியாக்கியானம் சுவாமி தேசிகன் சாய்ச்சிருக்க. ஆனா மோட்சத்துல போய் பரபக்தி பரஞ்ஞானம் பரமபக்தி இந்த மாதிரி மூணு ஸ்டேஜ் மூணு நிலைகள் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். மோட்சத்துல எம்பெருமானுடைய அனுபவங்கிறது குறைவில்லாமல் இருக்கும். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா, பரபக்திங்கிறது முதல் நிலை, பரமபக்திங்கிறது ரெண்டாவது நிலை, பரஞ்ஞானங்கிறது ரெண்டாவது நிலை, பரமபக்தி அப்படிங்கிறது மூணாவது நிலை. ஒரு ஸ்டெப்பு, ரெண்டாவது ஸ்டெப்பு, மூணாவது ஸ்டெப்பு அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். பரபக்தி ஆனப்புறம் பரஞ்ஞானம், அதுக்கப்புறம் பரபக்தி. பரபக்தியில எம்பெருமானை நேர நன்னா சேவிக்கணும்னு ஆசை, கண்ணால நேர பார்க்கணும்னு ஆசை. பரஞ்ஞானம் அப்படின்னா அந்த கண்ணால நேர பார்த்தல். பரமபக்தி அப்படின்னா அந்த நேர பார்த்த அனுபவம் தொடர்ந்து இருக்கணும்னு ஆசை அப்படின்னு தானே பார்த்தோம். இந்த மாதிரியான மூணு பர்வா மூணு படி இது மோட்சத்துல எப்படி இருக்க முடியும்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா மோட்சத்துல பகவத் அனுபவத்துக்கு குறவே இருக்காது, ஒவ்வொரு கணமும் பகவத் அனுபவங்கிறது பூர்ணமா தான் இருக்கும், நன்னாதான் இருக்கும். அப்படி இருக்கச்ச இனிமே பார்க்கணும்னு ஆசை அப்படின்னு இப்ப பாக்கலையா, அடுத்ததுதான் பாக்குறாரா, முதல் க்ஷணம் பார்க்கல ரெண்டாவது க்ஷணத்துல தான் பாக்குறாரு அப்படி எல்லாம் கிடையாது மோட்சத்துல. அப்ப எப்படி மோட்சத்துல போய் பரபக்தி பரஞ்ஞானம் பரமபக்தின்னு அடுத்தடுத்த பர்வா எல்லாம் எப்படி வருதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, நல்லா தாராளமா சொல்லலாம், பகவத் அனுபவமே வந்தா கூட அடுத்தடுத்த க்ஷணத்துல பகவத் அனுபவம் வரணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம் முடியும். அதனால பகவத் அனுபவம் வந்துட்டா கூட பகவத் அனுபவம் வந்துட்டு எனக்கு போரும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது, மேலும் வரணும் தானே ஆசை. அதனால பரஞ்ஞானம் அப்படின்னா அடுத்த க்ஷணத்துல பகவத் அனுபவம் வரணுங்கிறது பரபக்தி. பரபக்தின்னா இனிமே அடுத்த க்ஷணத்துல பகவத் அனுபவம் வரணும் அப்படிங்கிறது. பரஞ்ஞானம்னா அந்த பகவத் அனுபவம். பரமபக்தினா அந்த பகவத் அனுபவம் இன்னும் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி அதாவது என்ன கேட்டா, மோட்சத்துல கூட தொடர்ந்து பகவத் அனுபவம் இருக்கணும் மேலும் மேலும் அப்படிங்கிற ஒரு ஆசைங்கிறது இருக்கலாமே, தப்பு கிடையாது அப்படின்னு அர்த்தம். அடுத்தடுத்த க்ஷணத்துல வரப்போறதை வச்சுட்டு நாம அப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்னு அர்த்தம். இப்ப இல்லைங்கிறது இல்லை, இப்பைக்கு அப்பைக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, இப்ப இல்லை இல்லாத நம்ம பிரார்த்திக்கணும், அப்ப இருக்கு இருந்தாலுமே மேலும் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் வித்தியாசம். இந்த விஷயத்த முன்னாடியே சுவாமி தேசிகன் வந்து சொல்லியிருக்கேன் இங்க. ஆக இப்ப மூணாவது சூர்ணிகை, பரபக்தி பரஜான பரமபக்தி ஏகஸ்வபாவம் மாம் குருஷ்வ அப்படின்னு. அடுத்து நாலாவது கைங்கரியத்தை பிரார்த்திக்கக்கூடியது, பரபக்தி பரஜான பரமபக்திகிருத பரிபூர்ணானவரத நித்திய விசததம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவ அகம் ததாவித பகவத் அனுபவ ஜனித அனவதிகாதிசய பிரீதிகாரித அசேஷாவஸ்தோஜித அசேஷ சேஷதைக ரதிரூப நித்திய கிங்கரோ பவானி. இங்க முக்கியமான விஷயம், நித்திய கிங்கரோ பவானி, நித்திய கைங்கரியம் பண்றவனாக ஆக கடவேன் அப்படின்னு அர்த்தம். பவானினா ஆக கடவேன் அர்த்தம். ஒண்ணு நித்திய கைங்கரியம் பண்ணணும், கைங்கரியம் பண்றதுக்கு பகவத் அனுபவம் வேணும், அந்த பகவத் அனுபவத்துக்கு இந்த பரபக்தி பரஞ்ஞானங்கள்லாம் தூண்டுதலா இருக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். பரபக்தி பரஞ்ஞான பரமபக்திகிருத பரிபூர்ண அனவரத நித்திய விசததம அனன்ய பிரயோஜன அனுவதிகாத்திய பிரிய பகவத் அனுபவ. இந்த பகவத் அனுபவத்துக்கு இத்தனை போட்டிருக்காரு. பரிபூர்ணமான பகவத் அனுபவம், அனவரதம்னா இடைவிடாமல் வரக்கூடிய பகவத் அனுபவம், நித்தியமான பகவத் அனுபவம், விசததமான ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய பகவத் அனுபவம், அனன்ய பிரயோஜனா வேறு பலன் இல்லாமல் இருக்கக்கூடிய பகவத் அனுபவம், அனவதிகாதிசய பிரிய அப்படிங்கிறது இந்த பகவத் அனுபவங்கிறது வெறும் அனுபவம் இல்லாமல் இது பிரீத்தி ரூபமா இருக்கிற அப்படின்னால ரொம்ப ரொம்ப பிடிச்சதான ஒரு அனுபவமா இருக்கிற அப்படின்னால எந்த அளவு பிடிக்கும் அப்படின்னா எந்த அளவுன்னு அளவு சொல்ல முடியாத அளவு பிரிய ரூபமா இருக்கக்கூடிய பகவத் அனுபவம். அந்த பகவத் அனுபவா, அந்த பகவத் அனுபவத்தை உடையவனாக நான் ஆவேன் அப்படின்னு அர்த்தம். இது மோட்சத்துல
அந்த மாதிரியான பகவத் அனுபவத்தை உடையவனாக அகம் நான் ததாவித பகவத் அனுபவ ஜனிதா. இப்போ இந்த இதுக்கெல்லாம் இன்னும் விஸ்தாரமா வியாக்கியானங்கள்லாம் முன்னாடியே சொல்லிருக்காரு. அந்த சரணாகதி அதாவது புருஷார்த்த சரணாகதியை சொல்லச்ச புருஷக்கார சரணாகதி, புருஷக்கார சரணாகதியை சொல்லச்சு இதுக்கெல்லாம் வியாக்கியானம் விஸ்தாரமா இருக்கு. இந்த கிருத்த அப்படிங்கறதெல்லாம் எப்படி வரும் மோட்சத்துல அதெல்லாமும் சொல்லியிருக்காரு. ததா வித பகவத் அனுபவ ஜனிதா, அப்படிப்பட்ட பகவத் அனுபவம் வந்துருச்சுன்னா உடனே கைங்கரியம் அப்படிங்கிறது வந்துடும். ஏன்னா அனுபவங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கும்போது அப்புறம் வெறுமை இருக்க முடியாது. மனசுக்குள்ள நல்ல அனுபவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்ப கையினால வெறுமை இருக்க முடியாது. நம்ம ஏதாவது அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக ஏதாவது செய்வோம், கை கூப்பிடுவோம், கீழே வந்து சேவிப்போம், ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம், ஒண்ணு பண்ணாம இருக்க முடியாது. அப்ப என்ன கேட்டா அனவதிகாதி சுய பிரீத்திகாரித அசேஷ வஸ்தோச்சித அசேஷ சேஷத்தை கருதி ரூப அப்படின்னு. அனவதிகாதிசய பிரீத்திகாரித, ரொம்ப அளவில்லாத பிரீத்தினாலே வரக்கூடிய கைங்கரியம். கைங்கரியங்கிறது ஏதோ கடமைக்காக செய்யற கைங்கரியம் இல்லை. ஆமாம், செய்ய சந்தியாவந்தனம் பண்ணச்சே கடமைக்காக சந்தியாவனம் பண்றதுன்னு கொஞ்சம் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு. நம்ம பண்ணி ஆகணும், நம்மளுடைய கடமை இது அப்படின்னு. தோஷத்துக்காக இல்லை, நம்மளுடைய கடமை இது, நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு. அதுவே பிரீத்தி ரூபமா பண்றது அப்படின்னு ஒண்ணு சாதிச்சிருக்கா பெரியவாள். அந்த மாதிரி இந்த அனுபவம், இந்த கைங்கரியம் அப்படிங்கிறது அனவதிகாதி செய்ய பிரீத்தி காரிதா, அளவில்லாத ஒரு பிரீத்தி அந்த பிரீத்தினாலே வந்ததா. அதனால இந்த கைங்கரியத்துக்கு இத்தனை போட்டிருக்காரு. பகவத் அனுபவ ஜனிதா அப்படின்னு ஒண்ணு, பகவத் அனுபவத்தினாலே அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக வரக்கூடிய கைங்கரியமா இருக்கணும். அப்புறம் அனவதிகாதி செய்ய பிரீத்திகாரிதான்னு எல்லை இல்லாத பிரீத்தினாலே செய்யக்கூடிய கைங்கரியம். அசேஷா வஸ்தோசித, அசேஷ அவஸ்தா, எல்லா அவஸ்தையிலையும் பெருமாள் எந்த நிலையில இருந்தாலும் அப்போ கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கணும். அசேஷா வஸ்தோசித அசேஷ சேஷதைக ரத்திரூப, சேஷதைக ரத்திரூப அப்படின்னு சேஷதாவே சேஷத்துவமே ஒரு ஆனந்தம், சேஷத்துவம் உன்னே ஆனந்தம், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடியது அப்படின்னு அதுவே ரூபமா. அதாவது கைங்கரியம்ங்கிறது எப்பவுமே கைங்கரியம் அப்படின்னு சொன்னா ஒரு வேலைக்காரன் செய்யற காரியம்னு அர்த்தம். கிட்டத்தட்ட தமிழ்ல சொல்றதா இருந்தா ஒரு வேலைக்காரன் வந்து எஜமானன் கிட்ட கேட்டு செய்யற காங்கரிய காரியத்துக்கு கைங்கரியம் அப்படின்னு பெயர். இது வந்து ரத்தி ரூபமா எப்படி இருக்கும், ரத்தினா சந்தோஷம், ரூபம்னா நிரூபகம்னு அர்த்தம் பண்ணிருக்காரு. அதாவது சந்தோஷம் தான் இந்த கைங்கரியம் பண்றதே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக இருக்கணும், அந்த அளவு இருக்கணும் இந்த கைங்கரியம். சேஷதைக ரத்தி ரூப அப்படின்னா நான் சேஷன், நான் தாசன், நான் வேலைக்காரன், நான் இதை பண்ணணும், நான் எஜமானனுக்கு நான் வேலைக்காரன், அவருக்கு இந்த வேலை பண்றதுன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எந்த வேலைக்காரனாவது சொல்லுவாளா? சொல்ல முடியாது, யாரும் சொல்றது. ஏன்னா அவ வேலை பண்றது அவளுடைய லாபத்துக்காக, ஏதோ சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இப்போ சொரூபத்தை நம்ம புரிஞ்சின்றபடினால எம்பெருமானுக்கு நான் சேஷன், எம்பெருமானுக்கு நான் தாசன் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு இருக்கு. அப்படின்னால சேஷதைக ரதி அப்படின்னு இருக்கு, சேஷத்துவம் ஒண்ணுதான் சந்தோஷம், சேஷத்துவ அனுபவம் ஒண்ணுதான், அதுவே நிரூபகமாக கொண்டு கைங்கரியம். என்னுடைய கைங்கரியத்துல ஒரு அடையாளம் என்ன, நிரூபகம்னா அடையாளம் நிச்சயம், இந்த கைங்கரியத்துக்கு அடையாளம் என்ன, பொதுவாகவே கைங்கரியத்துக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா சேஷத்துவம் தான். ஏன்னா தாசனா இருக்கு அப்படின்னால தான் இந்த கைங்கரியம் பண்றான். பகவத் கைங்கரியம் நாம பண்றோமே அதுக்கு அடையாளம் என்னன்னா சேஷதைக ரதி அப்படின்னு. சேஷத்துவங்கிறது ரதி ரூபமாக ஆனந்த ரூபமாக இருக்கு, அதுதான் இதுக்கு அடையாளம். அதனால அசேஷ சேஷதைக ரதி ரூபின் அசேஷா அவஸ்தோசித அசேஷ சேஷதைக ரதி ரூப நித்திய கிங்கரோ பவானி. அசேஷம்னா இப்ப எப்பவுமே அர்த்தம், அசேஷாவஸ்தான் எல்லா அவஸ்தையிலையும் இருக்கக்கூடிய அசேஷ சேஷதைக்கரத்தி ரூப நித்திய கிங்கரான அசேஷ கைங்கரியம்னு அர்த்தம் வச்சுக்கணும். எல்லா விதமான பகவத் அனுபவம், கைங்கரியத்தினால வரக்கூடிய பகவத் அனுபவம் எல்லா விதமா இருக்கணும். அதாவது எல்லா கைங்கரியும் பண்ணணும் அப்படிங்கிறது போய் இது முடியும். நித்திய கிங்கரோ பவானி, அப்படிப்பட்ட நித்திய கிங்கரனாக கைங்கரியம் செய்பவனாக நான் ஆக கடவேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்.
ஏவம் துவயார்த்தோ வியாக்கியாதா அப்படின்னு முடிச்சுட்டார் சுவாமி. இது வரைக்கும் துவயார்த்தம் முடிஞ்சு போச்சு, நாராயணாயாங்கிறது வரைக்கும் அர்த்தம் முடிஞ்சு போச்சு இல்லையா. நமஹாங்கிறதுக்கு அர்த்தம் தான் முதலே சொல்லியாச்சு. அதனால துவய மந்திரத்தினுடைய அர்த்தம் பலம் உட்பட இங்க முடிகிறது என்பதாக நாம பார்க்கணும். இப்ப இதுல நாலு பிரார்த்தனை பண்றார். ஒண்ணு ஞானம், ரெண்டு பக்தி, மூணாவது பரபக்தி, பரஜான பரமபக்தி ஏகஸ்வபாவனா இருக்கணுங்கிறது, நாலாவது நித்தி கிங்கரனாக இருக்கணும் என்பது. இதுல ஞானமும் பக்தியும் முதல்ல பிரார்த்திச்ச ரெண்டும் இப்பவே இங்க இந்த சம்சார திசையில நாம இருக்கும் போதே எம்பெருமான் கிட்ட நமக்கு நல்ல ஒரு ஞானமும் நல்ல ஒரு பக்தியும் நம்ம வரணும் என்பதாக பிரார்த்திக்கிறது. மூணாவதா பிரார்த்திச்ச பரபக்தி பரஜான பரமபக்தி ஏகஸ்வபாவம் அப்படிங்கிறது இப்ப நமக்கு வராது. இது கடைசி காலத்துல என்னை கூட்டுக் கொள்ளும் போது உன்னுடைய அனுகிரகத்தினாலேயே அப்படி பகவான் நேரம் வந்து நின்றுட்டான்னு வச்சுக்கோங்க. கடைசி காலத்துல சரீரம் கீழே விழப்போற சமயத்துல பகவான் நேரம் வந்து சேவையை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு பகவான தவிர வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு தோணும் இல்லையோ, அப்போ அந்த பரபக்தி பரஜான பரமபக்தி ஏகஸ்வபாவனாக என்னை ஆக்கிவிடு அப்படின்னா, நாலாவது மோட்ச திசையில என்ன வேணும் அப்படிங்கிறத பிரார்த்திக்கிறார். மோட்ச திசையில நித்தி கிங்கரனாக நான் ஆக வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்திச்ச நாலாவது சூர்ணிக்கையில. இப்படியாக எம்பெருமான் கிட்ட பல பிரார்த்தனா அப்படிங்கிறது சதுர்த்தியினுடைய அர்த்தம். அந்த அர்த்தத்தை நாம இப்போ நாலு சூர்ணிக்கையில அழகாக பார்த்தோம். சர்வஜேபி சுதோ தேவே யாஜ்யா விஜாபனாதிபிஹி சப்தஜஷ்ட பிரதிஷாத்மா பிரீத்திரேவ பிரசாத்தியதே ததேவ சோதன உபஜ்ஞம் அபூர்வம் தத்துவ வேதினாம் ஆராத்யேந்திராத்யபா ஏபி பரதானாயி திஷ்டதின்னு ரெண்டு ஸ்லோகம் சாய்ச்சிருக்கார் தேசிய நீங்க இதை சொல்லி முடிச்சப்புறம். இதுக்கப்புறம் பகவான் என்ன பதில் சொல்றாங்கிறது பின்னாடி வரப்போறது நாம அடுத்த அதாவது நாளைக்கு பார்க்க போறோம். இப்போ இப்போ பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார் அப்படின்னு நாலு விதமான பிரார்த்தனை, அதுவும் மாம் குருஷ்வ மாம் குருஷ்வன்று என்ன ஆக்கிவிடு என்ன ஆக்கிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாம்னு பதத்தை கூட விசேஷமா அர்த்தம் சாதிக்கிறார் சுவாமி. மாம் அப்படின்னா பாக்கிய விஷய சக்தேஷு அக்ரகண்யம் அப்படின்னு போட்டிருக்க. என்ன கூட நீ இப்படி ஆக்கணும்னா நான் வெளி விஷயத்துல ஈடுபட்டு இருப்பேன், என்னை மாத்தி நீ இப்படி ஆக்கு அப்படின்னு அர்த்தம். வெளி விஷயத்திலேயே திரிஞ்சின் இருக்கிற என்னை பரபக்தி பரஜான யுக்தனாக ஆக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப பெருமாள் கிட்ட இதெல்லாம் எதுக்கு பிரார்த்திக்கணும்னு ஒரு கேள்வி. ஏன்னு கேட்டா அவனுக்கு தெரியாட்டா நம்ம பிரார்த்திக்கணும், அவனுக்கு தான் தெரியும் இல்லையோ நம்ம என்ன ஆசைப்படுறோங்கிறது தெரியும், நமக்கு என்ன வேணுங்கிறது தெரியும், மொத்தமே பரவானுக்கு தெரியும். நாம லோகத்துல ஒருத்தர் கிட்டவே ஒரு விஷயத்த பிரார்த்திக்கிறோம்னா பிரார்த்திச்சாதான் அவருக்கு தெரியும், சொன்னாதானப்பா தெரியும், சொல்லாட்டா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. அதனால பிரார்த்திச்சாதான் தெரியும், அதனால போய் பிரார்த்திக்கிறோம். ஆனா சர்வஜ்ஞேபி ஆனா எம்பெருமான் தான் சர்வஜ்ஞனாச்சே, அவனுக்கு தெரியாததே கிடையாது. அப்ப நமக்கு என்ன வேணுங்கிறது தெரியும், நம்ம என்ன ஆசைப்படுறோங்கிறது தெரியும், மொத்தமே அவனுக்கு தெரியும் இல்லையோ. அப்படி இருக்கச்ச நம்ம பிரார்த்திச்சதுனால பெருமாளுக்கு என்ன வரப்போறது அப்படின்னு கேட்டான்னா, சர்வஜ்ஞேபி சுதோதேவே யாச்சியா விஜாபனாதுவி தத்த திஷ்ட பிரதிசாப்பம் பிரீத்திரேவ பிரசாத்தியதே, பிரீத்தி வரும் அப்படின்னு விட்ட. நம்ம கேட்டு கொடுத்தோம்னா பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, கேட்காம கொடுக்கறத காட்டிலும் கேட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். சில விஷயங்கள்லாம் கேட்காம கொடுக்க மாட்டான் அப்படின்னு இருக்கு. ஏன்னு கேட்டா இப்போ மோட்சங்கள்லாம் கேட்காம எல்லாருக்கும் கொடுக்கறது கிடையாது, கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணுமே அப்படிலாம் கிடையாது, சிலதெல்லாம் கேட்டுதான் வாங்கணும். இதெல்லாம் என்ன கேட்டா நம்ம வெறும் ஆசைப்பட்டோம்னு இல்லாமல் பெருமாள் கிட்ட போய் அப்பா உன்னுடைய அனுகிரகத்தினாலே எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா உடனே பகவான் வந்து ரொம்ப ஆசையோட அது கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பானோ இல்லையோ, அந்த ஒரு பிரீத்தி அப்படிங்கிறது பகவானுக்கு நம்ம கிட்ட வரும். அந்த பகவத் பிரீத்திக்காக தான் நம்ம பிரார்த்திக்கிறோம், இல்லாட்டா அவனுக்கு தான் தெரியுமே நான் இது பிரார்த்திக்கணும் அந்த கேள்வியெல்லாம் இல்லை. பகவான் பிரீத்தியோட கொடுப்பான், நம்ம நம்ம கேட்டு வாங்கினா நமக்கும் ஒரு சொரூபம். சொரூபம்னா என்ன கேட்டானா கேட்கறது நமக்கு பிடிக்கும், நாம கேட்கறது அவனுக்கும் பிடிக்கும் அப்படின்னு இருக்கச்சே கேட்டு இல்லாமே நமக்கு கேட்கறதுல சங்கோஷம் இல்லையே. பகவான் கிட்ட தானே போய் கேட்க போறோம், இன்னொருத்தட்ட போய் அறாவை ஒருத்தட்ட போய் ஒரு விஷயத்த கேட்கணும்னா சில சமயம் சங்கோச்சமா இருக்கும், அவர்கிட்ட போய் கேட்க வேண்டி இருக்கே அப்படின்னு. ஆனா பெருமாள் அப்படி இல்லை, நம்மளுடைய பெருமாள் தானே, நமக்கு சுவாமி தானே, நம்ம சுவாமி கிட்ட நாம தானே கேட்கணும், அதனால கேட்கறதுல ஒரு சங்கோச்சம் இல்லை. கேட்கறது நமக்கு பிடிச்சிருக்கும், பக்தியை கொடு ஞானத்தை கொடு அப்படின்னு. வேற எதுவும் கேட்காமல் பக்தி ஞானங்கள் இதெல்லாம் கேட்டா பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கேட்கறான், வேற எதுவுமே கேட்கல, என்னதானே கேட்கறான்னு தேனான் ஞானி அப்படின்னு பகவானே சொல்ற மாதிரி ஞானி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி பெருமாளுக்கு ரொம்ப பிரீத்திங்கிறது ரொம்ப அதிகமாயிடும், பிரீத்தியோட அழகா கொடுப்பான் அப்படின்னு இருக்கு. அதனால அதுக்காக கேட்கறதுனால தப்பு இல்லை. உண்மையில என்ன கேட்டா எல்லா பலனுமே பெருமாள் தான் கொடுக்குறான், இதுதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எல்லாருக்குமே எல்லா பலனும் மோட்சத்தை கொடுத்துருவோம், எல்லாருக்கும் யார் யாருக்கு லோகத்துல என்னென்ன பலன் வேணுமோ மொத்த பலத்தையும் எல்லாமே பகவான் தான் கொடுக்குறான். அந்த கொடுக்கச்ச
பகவான் வந்து கொடுக்கணும்னு சங்கல்பம் பண்றான் இல்லையோ, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரீதி மாதிரி தான். அதனால பகவத் பிரீதியோட தான் கொடுக்கறான் எல்லாருக்கும். பகவானே சொல்றான் இல்லையா, யார் வந்து யார் எந்த யாகம் பண்ணாலும் என்னதான் பூஜிக்கிறார்கள் அப்படின்னு, மாமேவ யஜந்தி தே அப்படின்னு சொல்றான் இல்லையோ. அதனால என்னதான் பூஜிக்கிறார்கள், எனக்கு தான் பிரீத்தி வருது, நான் தான் பலனை கொடுக்குறேன் அப்படின்னு. இது பொதுவான சாஸ்திரார்த்தம். அதனால அந்த ரீதியில கூட நம்ம இப்ப பகவான் கிட்ட பிரார்த்திச்சோம்னா அப்போ உண்மையில கட்டாயம் பகவானுக்கு பிரீத்திங்கிறது விசேஷமாக வரும், அதனால நமக்கு விசேஷமான அனுகிரகமும் கிடைக்கும், அதாவது ஞான பக்தி அனுகிரகங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால தய மந்திரத்தினுடைய விவரணமாக இப்ப பலனை சொல்லும் போது இப்படியாக நாம் பிரார்த்திக்க வேண்டிய விஷயத்தை கத்தியத்தில் சாதித்தார். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.